வெல்கம் டு தமிழ் கியூரிங் கிரைம் நியூஸ். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, சென்னையில் 20 வயது வாலிபனோடு 16 வயது பெண் கசமுசா, பெற்றோர்கள் அதிர்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டே ஒரு சென்னை இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் ஒன்று அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப் போலவே டெலகிராம் அப்படின்னு மொபைல் ஆப் இருக்குது, அந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுலேயும் நம்ம சேனல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மூலமாக உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வந்து சேரும். விருப்பம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சென்னை கோயம்பேடு பகுதியை சேர்ந்தவர் இந்துமதி, வயது 35. இவரது 16 வயது மகள் அருகில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கீழ்ப்பாக்கம் சாஸ்திரி நகர் 4வது தெருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் நவீன்குமார் என்பவருடன் காதல் வயப்பட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு நெருங்கி பழகியுள்ளனர். இதனால் மாணவியின் உடல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாணவியிடம் அவரது பெற்றோர்கள் கேட்டுள்ளார்கள். அப்போது என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நவீன்குமார் நெருக்கமாக இருந்ததை தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாணவியின் தாய் இந்துமதி அண்ணா நகர் அனைத்து காவல் நிலையத்தில் நவீன்குமார் மீது புகாரளித்துள்ளார். அதன்படி போலீசார் நவீன்குமாரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது திருமணம் ஆசை வார்த்தை கூறி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நவீன்குமார் மீது போலீசார் போக்சோ, ஐபிசி 406, 420 ஆகிய 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் இது போல கிரைம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.